வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்லி பீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா காரசாரமான சிக்கன் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, சிக்கன் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற விட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான கடாய் வச்சுக்கிட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயத்தை நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோம். மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வச்சுருக்கோம், நல்லா க்ளீன் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு கூட ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை நல்லா மசாலாவோட கலக்கி விட்டுக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட பரட்டி விட்டாச்சு. இப்போ சிக்கன் வேக வைக்கிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். நீங்கள் கிரேவியாக பண்ணுறீங்கன்னா இப்போயே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்பீடில் வச்சிடலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 15 minutes இதை குக் பண்ணுவோம். நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுறோம். சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக. அடுத்த மசாலாக்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணுறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைன்னா லாஸ்ட்டாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம். அடுப்பை பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிடலாம் இதை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவியாக வேணும்னா இந்த டைம்லேயே நீங்கள் லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ பண்ண போகிறது ட்ரையாக பண்ண போகிறோம். இப்போ பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரை கண்டிஷனுக்கு வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம இதுக்கு சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுருந்தோம். அவ்வளோதாங்க, நம்ம பெப்பர் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை தழை ஆட் பண்ணி நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்களும் இந்த பெப்பர் சிக்கனை நான் சொன்ன மாதிரியே நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். பை.